ஆளும் வர்க்கத்திற்கும் அரசுக்கும் எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்ததால் பல நாடுகளில் இருந்தும் துரத்தப்பட்ட அந்த மாபெரும் சிந்தனையாளர் அப்போது லண்டனில் குடியிருந்தார். அவரது மனைவி வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் காதலுக்குரியவரை மணந்த போது வறுமையும் தன் வாழ்க்கை துணையாக சேர்த்து கொண்டார். நிரந்தரமற்ற வேலை, ஆளும் வர்க்கம் கொடுத்த நெருக்கடிகள், கொன்று உண்ணும் வறுமை என பல சூழல்கள் வந்தாலும் அதற்கிடையில் காதலை வளர்க்க தவறியதில்லை அந்த லட்சிய தம்பதிகள். ஒரு நாள் இரவு குழந்தைகள் பசியால் வீறிட்டு அழுதன. அந்த தாய் தன் குழந்தைகளுக்கு பால் கொடுக்க முயற்சித்தாள். ஆனால் அவள் மார்புகளில் பால் சுரக்கவில்லை, ரத்தம்தான் சுரந்தது. தொடர்ச்சியான வறுமை துரத்திய நிலையில் ஒரு குழந்தை இறந்து போன போது அந்த குழந்தையின் உடலை புதைக்க அந்த மாபெரும் சிந்தனையாளரிடம் பணம் இல்லை. தன் வீட்டில் உள்ள பொருட்கள் மற்றும் மேல்கோட்டை விற்றுத்தான் தன் பிரியத்திற்குரிய குழந்தையின் உடலை புதைத்தார். அந்த துயரத்திற்குரிய நிலையிலும் வரலாற்றில் தடம் பதித்த கம்யூனிசத்தின் தந்தை கார்ல் மார்க்ஸை பற்றியே இன்றைய காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். உலகில் மாபெரும் சிந்தனையாளர்களின் எப்போதும் கார்ல் மார்க்ஸுக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு. வறுமையும் நோயும் விடாது துரத்தி கொண்டிருந்த காலத்தில் மார்க்ஸ் தனது ஏழ்மை குறித்து சிந்தித்து அதற்கான தீர்வுகளை தேடிக்கொண்டிருக்கவில்லை. மாறாக உலகமெங்கும் ஒடுக்கப்பட்ட வறுமையின் பிடியில் சிக்கிய தொழிலாளர் வர்க்கம் குறித்து அவர் சிந்தனை செய்தார். தனக்கு முன்பிருந்த தத்துவவாதிகளின் சிந்தனைகளை கரைத்து குடித்தார். எல்லா தத்துவங்களும் உலகம் எப்படி தோன்றுகின்றன, இயங்குகின்றன என்று சிந்திக்கின்றன. நமது வேலை உலகம் எப்படி தோன்றியது என்று சிந்திப்பதில்லை, மாறாக உலகத்தை மாற்றியமைப்பது. அதற்கு என்ன செய்வது? உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள். நீங்கள் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, ஆனால் வெல்வதற்கோ ஓர் பொன்னான உலகம் காத்திருக்கிறது என்ற புகழ்பெற்ற வாக்கியத்தை மார்க்ஸ் எழுதி வரலாற்றில் பல திருப்பங்களை ஏற்படுத்தினார். ஏனைய வரலாறு அனைத்தும் வர்க்க போராட்டத்தின் வரலாறே. மார்க்ஸ் உலக மனித குலத்தின் வரலாற்றை விரிவாக ஆய்வு செய்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித இனம் எப்படியெல்லாம் மாறுகின்றன, இந்த மாற்றங்களுக்கு எப்படி மனித உழைப்பு காரணமாக இருக்கிறது என்ற ஆழமான ஆய்வுகளை முன்வைத்தார். உழைப்பால் கிடைத்த பயன்களை அனைவரும் சமமாக பகிரும் வரை பேதங்கள் பிரச்சனைகள் இருந்ததில்லை. ஆனால் பகிர்ந்தது போக மிஞ்சியிருந்தது உபரி மதிப்பு என்றும், இந்த உபரி மதிப்பே மீண்டும் மூலதனம் ஆகிறது என்றும், மூலதனத்தின் மூலமே வர்க்கங்கள் தோன்றுகின்றன என்றும் வரலாற்றின் முடிச்சுகளை அவிழ்த்தார். உணர்வு வாழ்க்கையை தீர்மானிக்கவில்லை, மாறாக வாழ்க்கை நிலைதான் உணர்வை தீர்மானிக்கிறது என்றும் கூறினார். பணம் என்பது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு சமூக உறவு என்பதை விவரித்தார். இப்படியான ஆய்வு முடிவுகள் வந்தடைவதற்கு கார்ல் மார்க்ஸ் உழைத்த உழைப்பு கொஞ்ச நஞ்சம் அல்ல. இந்த இடத்தில் நாம் ஒருவரை பற்றி முக்கியமாக குறிப்பிட வேண்டியது அவசியம். ஜெர்மன் பிரான்ஸ் வருடாந்திர புத்தகத்தில் லண்டனில் இருந்து ஒரு இளைஞர் அரசியல் பொருளாதாரம் பற்றிய விமர்சனங்களை வரையறுக்கும் கட்டுரை ஒன்றை எழுதியிருந்தார். அந்த இளைஞர்தான் மார்க்ஸின் கடைசி காலம் வரை அவரின் உற்ற தோழராக, சக பயணியாக, புரட்சியாளராக, மார்க்ஸின் மறுபின்பமாகவே வாழ்ந்த ஏங்கல்ஸ். மார்க்ஸ் பிறந்த அதே ஊரில் பிறந்தவர்தான் ஏங்கல்ஸ். மார்க்ஸை விட 2 வயது குறைவான அவர் ஒரு பஞ்சாலை முதலாளியின் மகன். குறைந்த ஊதியத்திற்கு தொழிலாளர்கள் படும் கஷ்டத்தை நேரில் பார்த்த ஏங்கல்ஸ் கால ஓட்டத்தில் மார்க்ஸ் கண்டறிந்த முடிவுக்கே வந்து சேர்ந்தார். ஏங்கல்ஸ் கட்டுரையை தொடர்ந்து வாசித்து வந்த மார்க்ஸ் அவருடன் கடித போக்குவரத்தை மேற்கொண்டு தொடர்ந்து உரையாடி வந்தார். அப்போது 1844 ஆகஸ்டில் வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு நடைபெற்றது. ஜெர்மனியில் உள்ள தனது குடும்பத்தை சந்திக்க சென்ற ஏங்கல்ஸ் வழியில் மார்க்ஸை சந்தித்து பேசினார். இதற்கு முன்பு இருவரும் சந்தித்து பேசியிருந்த போதும் இந்த முறை இருவரும் ஒரே கருத்துக்கு வந்து சேர்ந்தனர். இந்த கருத்தியல் ஒருங்கிணைப்பு மார்க்ஸையும் ஏங்கல்ஸையும் வாழ்நாள் தோழர்கள் ஆக்கியது. இது ஒரு புறம் இருக்க, மார்க்ஸை லண்டனில் இருந்து வெளியேற்றும் வேலை தீவிரமாக நடந்து வந்த சூழலில் கடும் பொருளாதார நெருக்கடியில் இருந்த மார்க்ஸ் நாடற்ற அகதியானார். மார்க்ஸ் எழுத்து தொழிலை மட்டும் நம்பி தனது குடும்பத்துடன் வாழ்ந்துவிட முடியாது என்பதை உணர்ந்த ஏங்கல்ஸ் ஒரு முடிவுக்கு வந்தார். அவரின் அரசியல் பணி தொடர வேண்டுமென்றால் தான் வேலைக்கு செல்ல வேண்டும், மார்க்ஸின் குடும்பத்திற்கு பொருளாதார உதவி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார்.
அருமை தோழரின் முடிவை மார்க்சும் ஏற்றுக்கொண்டார். புரட்சிக்கு பங்களிப்பதே தனது லட்சியமாக கொண்டு தந்தையின் பஞ்சாலை வேலையை உதறிவிட்டு வந்த ஏங்கல்ஸ் கார்ல் மார்க்ஸ் குடும்பத்திற்காக கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் வேலைக்கு சென்றார். தனது ஊதியத்தை சிக்கனமாக செலவழித்து மீதம் இருந்த தொகையை மார்க்சின் குடும்பத்துக்கு அனுப்பி வைத்தார். இந்த ஒப்பற்ற தியாகம் இன்னும் எந்த ஒரு கம்யூனிஸ்டாலும் நினைவு கூறப்படுகிறது. அடுத்த 20 ஆண்டுகளுக்கு இருவரது நட்பு பெரும்பாலும் கடித போக்குவரத்து மூலமாகவே நடைபெற்றது. 1851 நியூயார்க்கில் இருந்து வெளியாகும் நியூயார்க் டெய்லி ட்ரிபியூட் லண்டன் பத்திரிகை நிருபராக மார்க்ஸ் வேலைக்கு சேர்ந்தார். ஆங்கிலம் தெரியாத மார்க்ஸ் ஜெர்மன் மொழியில் எழுதி மான்செஸ்டரில் இருந்து ஏங்கல்ஸுக்கு அனுப்பி வைப்பார். அவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்து நியூயார்க் டெய்லி ட்ரிபியூட் பத்திரிகைக்கு மார்க்ஸின் பெயரில் அனுப்பி வைப்பார். இதன் மூலமாக மார்க்ஸின் பொருளாதார சிக்கல் சற்று தீர்ந்ததால் ஏங்கல்ஸ் மகிழ்ச்சி அடைந்தார். ஏங்கல்ஸே சில நேரங்களில் கட்டுரையை எழுதி மார்க்ஸின் பெயரில் நியூயார்க் டெய்லி ட்ரிபியூட் பத்திரிகைக்கு அனுப்பி வைப்பார். இந்த சூழலில் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் நிலவிய பொருளாதார நெருக்கடி மார்க்ஸையும் விட்டு வைக்கவில்லை. இந்நிலையில் அவரது மற்றொரு மகள் நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு பலியானார். வீட்டில் இருந்த பொருட்கள் எல்லாம் அடகு கடைக்கு சென்றன. புதிய கடன்களை பெற நடையாய் நடந்தார். மார்க்ஸ் நினைத்திருந்தால் அவரது அறிவுக்கும் படிப்புக்கும் ஏற்ற பொருளாதார நலன் தரும் வேலைக்கு சென்றிருக்க முடியும். எத்தனை துயரங்கள் நேரிட்டாலும் என்னுடைய லட்சியத்தை நான் பின்பற்றியே ஆவேன். முதலாளித்துவ சமூகம் என்னை பணம் சம்பாதிக்கும் இயந்திரமாக மாற்ற நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறிய மார்க்ஸ் அதன்படியே வாழ்ந்தும் காட்டினார். மார்க்ஸ் ஏங்கல்ஸுக்கு ஒரு முறை எழுதிய கடிதத்தில், எனக்கு பிறந்த 7 குழந்தைகளின் 4 குழந்தைகளை பொருளாதார நெருக்கடியால் மற்றும் நோய்வாய்ப்பட்டு நான் இழந்துவிட்டேன். பயங்கரமான துயரத்திலும் உங்கள் நட்புறவு பற்றிய சிந்தனைகளாலும் இந்த பூமியில் நாம் இருவரும் புரிய வேண்டிய அறிவு பணி இன்னும் இருக்கிறது என்ற திட நம்பிக்கையுமே என்னை நிலைநிறுத்தியுள்ளன. அதன்படியே அவர் சாதித்தும் காட்டினார். மார்க்சின் ஆய்வுகள் விரிந்து பறந்தவை. உற்பத்தி உறவுகள், பாட்டாளி வர்க்க அதிகாரம், அரசு என்னும் வர்க்க நலன் பேணும் கருவி, கருத்தை முதலாக கொண்டுதான் சமூகம் இயங்குகிறது என்னும் பார்வைக்கு மாறாக பொருளின் அடிப்படையில் சமூக மாற்றத்தை ஆராயும் பொருள் முதல்வாதம் என்பதில் தொடங்கி மதம் மனிதனுக்கு இரக்கமற்ற உலகத்தில் இரக்கமுள்ள மனிதனாக மாற்றுகிறது என்னும் சிந்தனை முன்னெடுப்பு மார்க்சின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை கூட அவசியம் படித்து விவாதிக்கப்பட வேண்டியவை என கூற முடிகிறது. அவரது சிந்தனைகள் தொழிலாளர் வர்க்கம் ஒன்றிணைந்து புரட்சி செய்து முதலாளித்துவ வர்க்கத்தை அதன் கருவியாக அரசையும் தூக்கி எறிந்து பாட்டாளி வர்க்க அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற அவரது கனவை லெனின் ரஷ்யாவிலும், ஃபிடல் காஸ்ட்ரோ சேகிவேரா கியூபாவிலும், சீனாவில் மாவோவும் நடத்தி காட்டினார்கள்.